சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே எனக்கெல்லாம் எப்போதான் நல்லது நடக்குமோ என் தலைவிதி ஏன் தான் இப்படி எழுதப்பட்டிருக்கோ நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன்வளவு கஷ்டம் புலம்பிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையே நீ ஏன் ஆச்சரியப்படும்படி நாளைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாம் தான் தான் அறிவாளி தான் தான் புத்திசாலி தனக்கு தான் எல்லாம் தெரிகின்ற மாதிரி பேசினாலும் அவர்கள் மத்தியில் போய் உட்காந்து நீ எதையும் வாதாள்வதற்கு பதிலாக அமைதியாய் அவர்களை கடந்து போயிடு அடுத்தவர்கள் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன்பாக நீ எப்படி நேர்மையான ஆளாக இருக்கிறாயா என்பதை சரிபார்த்து விட்டு அடுத்தவர்களை குறை சொல்லலாம் என்று சொல்லமே ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் நேர்மையாகவும் நியாயமான ஆளாகவும் காட்டிக்கிட்டாலும் அவங்க அவங்களுக்கு தப்பான வழியில போறதுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் போதும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து தானே அவர்கள் நல்லவர்களா நேர்மையானவர்களா என்பது தெரிய வரும் சாதாரணமாக சாலையில் நடந்து போகும்போதே கூட ஏதோ ஒரு பணமோ நகையோ கீழே விழுந்து கிடந்தால் எத்தனை பேர் அதை எடுத்து அடுத்தவங்களுடைய தான் கேட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அல்லது கடைக்காரர்கிட்ட ஏதாவது பொருள் வாங்கிட்டு மிச்ச மிச்சக்காசு வாங்கும்போது அவரை அதிகமாக கூட சேர்த்து கொடுத்துட்டார்னா அதை திருப்பி தரக்கூடிய நாணயஸ்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஓ மனசாட்சிக்கிட்ட நீயே கேட்டுப்பார் எத்தனை முறை திரும்ப கொடுத்துருக்கிறேன் எத்தனை முறை திரும்ப கொடுக்காம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அப்படிப்பட்ட இந்த உலகில் நீ நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கிறாய் என்றால் அதை ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு அப்புறமா அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லலாம் என்று சொல்லமே ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் நேர்மையாக நியாயமாக வாழணும்னு நினைச்சாலும் சில நேரங்களில் அவருடைய சூழ்நிலைகளே அவர்களை தவறு செய்ய தூண்டிவிடுகிறது அப்போது மனக்கட்டுப்பாட்டில் இருந்து அந்த தவறை செய்யாமல் வாழ்பவர்கள் தான் எனக்கே பிடிச்ச என்னுடைய செல்ல பிள்ளைகள் இந்த உலகத்தில் சில பேர் ரெண்டு நாள் பேசி பழங்குனா கூட ரொம்ப நெருக்கமாகிடுவாங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் முழுவதுமாக புரிஞ்சுக்குவாங்க ஆனா குடும்பத்தில் கூடவே இருந்து இருபது வருஷம் வாழ்றவங்களும் பழகிறவங்களும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம கடைசி வரை பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டும் வாழ்பவர்களும் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் தானே ஆக இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களின் பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமாக இருப்பதே புரிதல் இல்லாமல் தான் புரிதல் மட்டும் சரியா இருந்தால் ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லும் போதே இவங்க வேணும்னு சொல்கிறாங்களா வேணான்னு சொல்கிறாங்களா எதுக்காக சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்ற புரிதலும் தெளிவான உண்மையும் புரிய வந்துட்டு அங்கு பிரச்சனைகளே இருக்காது தேவையில்லாமல் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடுபவன் தன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நீ எப்போதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் அடுத்தவர்கள் வீட்டிலும் என்ன நடக்குதுன்னு பார்க்குற ஆளாக இருக்க வேண்டாம் உன்னுடைய கடமையை சரியாக செய் அதே நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு உன்னுடைய வேலைகளை செய்யும் போது ஒரு சிலர் உன்னுடைய தன்மானத்தை சீண்டும் விதமாக ஏதாவது சொல்லுவாங்க சுயநலவாதின்னு சொல்லுவாங்க எதுக்கெடுத்தாலும் உனக்கே நீ எல்லாம் செஞ்சுக்கிற அடுத்தவங்களுக்கு எதையும் பார்க்கறது கூட கிடையாது உன் வாழ்க்கையை மட்டுமே யோசிக்கிறேன்னு யார் என்ன சொன்னாலும் அது உண்மைதானா என்னை யோசிச்சுக்கோ வேணுமென்றே உன்னை குறை சொல்கிறார்கள் என்றால் அவர்களிடம் நீ பதில் ஏதும் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று சொல்லவே யார் உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு நீ அவர்களை தூரமாக வச்சுக்கோ உறவுகள் முக்கியம்தான் அதே நேரத்தில் உனக்கு மதிப்பு கொடுக்காத மனிதர்களை நீ திரும்பிக்கூட கூட பார்க்க என் தங்கமே மனசாட்சிக்கு நீ உண்மையாயிரு அதே நேரத்தில் ஓ மனசில் உனக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்து கொண்டு உன்னால் எல்லாவற்றையும் சமாளிக்கவும் முடியும் சாதிக்கவும் முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட ஆளாக இரு உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உண்மையானவர்களாகவும் உண்மை அல்லாமல் பகல் வேசம் போடுபவர்களாகவும் முகமுடியை மாட்டிக்கொண்டு திரிபவர்களாகவும் எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க உண்மை இல்லாத உறவுகளை கண்டுபிடிச்சு அவர்களும் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது தான் உனக்கு நல்லது ஏன்னா உன பார்க்கும்போதும் பேசும்போதும் ரொம்ப நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க சிரிச்சு சிரிச்சு உனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு பேசுவாங்க பழகுவாங்க ஆனா அதுக்கப்புறம் நீ இல்லாத போது உன்னை பற்றி என்னென்ன புறம் சொல்வார்கள் நீ அது செய்யறது சரியில்லை இது செய்யறது சரியில்லைன்னு உன்னை பற்றி குறை சொல்வார்கள் என்பது எனக்கு தானே தெரியும் அப்படிப்பட்ட மனிதர்களை சரியாக பகுத்தறிந்து பிரித்தறிந்து சில பேர் செஞ்ச தவறு மன்னிச்சிரு சில பேரை மறந்து அவங்களை பார்க்குறதையே விட்டுடு ஒரு சிலர் உனக்கு வேண்டாத விஷயங்களையும் உன்னை பற்றிய தவறான விஷயங்களையும் சொல்லும்போது அவர்களை கடந்து வந்திரு ஒரு சிலர் கூடவே இருந்து உன் மனசுக்கு தினமும் கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் செய்கிறார்கள் என்றாலும் அவர்களை வெறுத்து ஒதுக்கி நின்று விடு என் செல்லமே யாரையும் யாருடைய செயலையும் உன் மனசுக்குள்ளே தூக்கி சுமந்து உன் வாழ்க்கையவே நீ சுமையாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டாம் அடுத்தவர் செய்கிற செயலுக்கும் அவர்களுடைய குணங்களுக்கும் நீ ஏன் கவலைப்படணும் அது அவர்களுடைய செயல் அது அவர்களுடைய குணம் நீ அவர்களுக்காக வருத்தப்படக்கூடாது அவங்க என்ன செஞ்சாலும் அது அவங்களோட போயிடுன்னு விட்டுட்டு உன் வாழ்க்கையை மட்டும் பாரு